சைனால இருந்து ஆர்டர் பண்ணாலுமே வடக்குல தான் ஃபர்ஸ்ட் வருது. பட் இருந்தாலுமே நமக்கு இப்போ நம்ம ஸ்டைல்ல உங்களுக்கான அன்பாக்சிங்கை கொண்டு வரோம். பார்க்க அதிசயமா கரெக்டா வந்துச்சு. ஒயிட் கலர் பாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்க, உங்களுக்கு கோல்டன் கலரில் அந்த டெக்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுங்க இது. ஸோ இது சைனீஸ் டெக்ஸ்டெல்லாம் இருக்கிறது காரணம் சைனாலேருந்து வாங்கினதுனால. சரி ஓகே, ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதுதாங்க இருக்குது. எப்பவும் போல் என்ன வருமோ அது எல்லாமே வருது. 120 W சார்ஜர் அண்ட் இந்த சைடில் ஒரு பார்த்தீங்கன்னா Type-A to Type-C கேபிள், பின்னு, ஒரு புக்லெட்டு. இந்த சைடில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலர் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அது ஏன்னா இந்த மாதிரி கலரில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அந்த மாதிரி கேஸை கொடுத்தா செட் ஆகுமா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக குவாலிட்டி நல்லா இருக்கு. கருப்பு கலர் ஃபோன் வாங்கினா ஓகே, பட் இந்த கலர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4 4 பாக்ஸஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. கீழே இருக்கிறது பிளைன் டிசைனாக வச்சிருக்காங்க. இந்த டிசைனில் கேமரா இருக்கு. ஓரளவுக்கு சிமெட்ரிக்காக எல்லா விஷயத்தையும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறது. டிசைன் வைஸாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த ஃபோனில் பின்பக்கமாகவும் கர்வ் கொடுத்துருக்காங்க, முன்பக்கமாகவும் கர்வ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்டாக நிறைய ஃபோனில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி கையில் எடுக்கும்போது நல்ல ஸ்லிம்மாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. கர்வ்டு டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி நிற்கிற ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளீர்னு ஒரு அரை செங்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மீனெல்லாம் நோட்டுனாவே பெரிய செங்கலாக இருக்கும், இது வந்து அரை செங்கலை வச்ச மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெலிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே போல் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு வெயிட் மாதிரி தாங்க தெரியுது. கண்டிப்பாக 200 g வந்து இருக்கும். சரி, ரைட்டில் காமனாக இருக்கக்கூடிய பவர் பட்டன் வால்யூம் ரக்கர் இருக்குது. கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டைப் சி போட்டிருக்கு, அண்ட் அது வெறும் 2.0 மட்டும்தான். அண்ட் அதற்கு பக்கத்தில் நமக்கு ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அண்ட் பக்கத்தில் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாமா, 2 nano SIM மட்டும் தாங்க போட முடியும். ஆஃப் கோர்ஸ் மெமரி கார்டு போடக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. அண்ட் மேல் பகுதியில் நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. IR பிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு டெடிக்கேட்டடாக இன்னொரு ஸ்பீக்கரும் வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு ஓட்டை இருக்கிறது, இது எதற்காக அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா இது ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப புதிய விஷயமெல்லாம் வந்து கிடையாது. நம்ம MI 11 Ultra பார்த்தோம் இல்லையா, அதுலேயுமே இருக்கு. நிறைய விதமான ஸ்மார்ட் வாட்சஸ்லையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளே இது போட முடியும். இதில் IP68 ரேட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியில் போட்டால் ப்ரெஷர் பில்ட் ஆகும், இல்லை உள்ள சார்ஜிங் கிடும்போது சூடாச்சினாலோ கேம் விளையாடும்போது சூடாச்சினாலோ ப்ரெஷர் கொஞ்சம் பில்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த வால்வ் அப்படின்றது போல தான் வந்து இருந்தது. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்கு. அவங்களோட நோட் சீரிஸ் உடைய டிஸ்பிளே சைஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றபடி என்ன இருக்குன்னா உங்களுக்கு OLED பேனல் 12-bit பேனலாக கொடுத்துருக்காங்க. 120 Hz தான், பட் அது 60 மற்றும் 120 மட்டும்தான் மாறும். அது ஒரு விஷயம். அண்ட் நிட்ஸை பொறுத்த வரைக்கும் 1800 Hz இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா தலைவலியோ இல்லாட்டி கண்ணு வலியோ வர மாதிரி இருந்ததுன்னா கவலை வேண்டாம். இதில் PWM டிமிங்க்கு நாங்கள் அதிகமான ஹர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. 1920 Hz. இந்த PWM டிமிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்க. டால்பி விஷன் மற்றும் HDR சப்போர்ட் இருக்குது. நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் மற்றும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும் போதும் கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியாக வந்து தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் வியூங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா இருந்தது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, பட் அநியாயத்துக்கு ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. ஏன்டா? ஸ்பீக்கர் குவாலிட்டி இந்த மொபைலில் நல்லாவே இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு டியோல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு, அண்ட் எல்டாக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹாப்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஓப்போ 1+ பார்த்துருப்போம்ல, அந்த ஓ ஹாப்டிக்ஸ் அந்த மாதிரியே விஷயம். அதே மாதிரி விஷயத்தை இவங்க வேறு மாதிரி இந்த ஃபோனில் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் நல்லாவே வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. டைமென்சிட்டி 7200 Ultra அப்படின்ற பேரை எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க ஒரு கெத்துக்காக. மற்றபடி எதுவுமே கிடையாது. டைமென்சிட்டி 7200 தான். ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 700,000 மேலே வருது அப்ராக்சிமேட்லி. அண்ட் இந்த பட்ஜெட்டில் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோருங்க. அண்ட் CPU த்ராட்லிங் டெஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிக்குது, நல்ல ஒரு எஃபிஷியன்சி வந்து இருக்குது. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இல்லை. அண்டு வால்வுக்கிட்டையும் காது வச்சு பார்த்தேன், அதுலேயும் சூடாக காற்றெல்லாம் வரல. ஸோ BGMI-ல ஸ்மூத் மற்றும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களால் கேம் பிளே வந்து பண்ண முடியுது. கேம் பிளேவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கர்வ்டு டிஸ்பிளேவை கொஞ்சம் அடாப்ட் பண்ணி விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது இப்போதைக்கு சைனீஸ் யூனிட், அதனால் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் சீக்கிரமாகவே லான்ச் ஆகும். அப்போ ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவை சேர்த்து கொண்டு வரும். ரெட்மி 12 Pro+ 13 Pro+ ஒரு சில மாறுதல்கள் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேம் டைப் மற்றும் ஸ்டோரேஜ் டைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அண்ட் ஸ்பீட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரீட் ரைட் ஸ்பீடு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM 16 GB RAM அப்படின்றது போல் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வரும்போது என்ன லான்ச் ஆகுதுன்றதை வந்து பார்க்கணும். ஆனால் பேஸ் வேரியன்ட் 256 GB இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நிறைய 5G பேண்ட்ஸோட வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். NFC, Wi-Fi 6 போன்ற பல விதமான முக்கியமான விஷயங்களும் வந்து இதில் இருக்குது. ஸோ கால் குவாலிட்டி நாங்கள் பேசிக்காக டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. வெயிட்டை பார்த்தாலே தெரிஞ்சுன்னு தானே சொல்கிறீங்க. எஸ், 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதில் நம்ம
நம்ம சார்ஜ் பண்ணும்போது 18 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும்ன்றது அவங்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 19 நிமிஷம் வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு 13 தான் வருது, பட் எம்ஐஒய் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே இந்தியாவில் வரும்போது அந்த யூஐ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுதலுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சைனீஸ் யூஐயில் நான் பெருசாக வந்து கமெண்ட் பண்ண விரும்பல. இப்போ முக்கியமான விஷயம் கேமரா. கேமராவுடைய சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மேப்ஸுக்கான பிரைமரி கேமரா சாம்சங் HP3 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவதாக 8 மேப்ஸுக்கான அல்ட்ராவைட் சென்சர், மூணாவதாக ஒரு கேமரா இருக்குது, அதை நம்ம மறந்துடலாம். அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 மேப்ஸுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தாங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க, நேச்சர், ஃப்ளவர், ஸ்கை இந்த மாதிரி நார்மலாக எடுக்கிறீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. கலர்ஸும் நல்லா இருக்குது, அதோடைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸும் வந்து நல்லா வந்து கொடுக்குது, டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 200 மேப்ஸில் கேமரா அதாவது ஆப்ஷன் தனியாக இருக்குது, அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் எடுக்கக்கூடிய ஷாட்டுமே நல்ல டீட்டெயிலாக இருக்குது, சும்மா கிம்மிக்கெல்லாம் வந்து கிடையாது. ஸோ நார்மலாக 12 மேப்ஸில் நீங்கள் 200 வேணும்னா 200 யூஸ் பண்ணிக்கலாம், அது நல்லா இருக்குது. ஸோ இந்த கேமராவில் இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பர்சன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மிக பெருசாக வந்து அடி வாங்குது. இதாக இது இப்போதைக்கு சைனீஸ் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இதை பற்றி நான் பெருசாக பேசல, பட் இருந்தாலும் இந்த டியூனிங்கோட இந்தியாவுக்கு வராதுன்றதை எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ குவாலிட்டியுமே கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தாங்க வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இதை பற்றி ரொம்ப வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியரை கம்பேர் பண்ணும் செல்ஃபி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தான் வந்து பரவாயில்ல, மற்றபடி அதிகமாக கிடையாது. பட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாறுதல்களோட இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கேமராவோட யூஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு சில மாற்றங்களோட வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வந்து இருக்கு, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ப்ரைஸ் என்ன வச்சா நல்லா இருக்கும்னு கேட்குறவங்களுக்கு இதோடைய ப்ரைசிங் வந்து சைனாவில் 23,000 ரூபாய், 27,000-28,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஓகேங்களா, போன வாட்டியே Note 12 சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரைசிங் பயங்கரமாக சொதப்புனாங்க, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ப்ரைசிங்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆஃபர்லாம் குறைச்சி வச்சாங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணும்போதே விலையை கம்மி பண்ணி இதே ப்ரைசிங்கில் இல்லை ஒரு 1,000-2,000 ரூபாய் லான்ச் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 25,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.